எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் கங்கா எங்கே போகிறாள் அத்தியாயம் 21. மஞ்சுவுக்கு கல்யாணம். மிஸ்டர் பிரபு நேற்று ராத்திரி தான் வந்தாராம். காலையில் எழுந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். அவரும் பத்மாவும் நேராக வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுக்க போகிறாளாம். பத்மா இப்போ தான் முத தடவை இந்த ஆற்றுக்கு வரப்போகிறான். அவளை வரவேற்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேனாம். வசந்தா மாடிக்கு வந்து எனக்கு உதவி பண்ணிட்டே என்னை பார்த்து சிரிக்கிறான். வாசலில் கார் வந்து நிற்கிறது. மாடியிலிருந்தே ஜன்னல் ஸ்க்ரீனை விளக்கிண்டு வாங்கோ வாங்கோன்னு வரவேற்பு குரல் கொடுக்குறேன். திரும்பி வந்து மாடிப்படி வழியாக நான் இறங்கி ஓடி வந்து அவளை மாடிக்கு வாங்கோன்னு கூப்பிடுறேன். எல்லாத்தையும் பார்த்து மனசுக்குள்ளே கமெண்ட் பண்ணிடுவாளோன்னு இருக்கும் இந்த வாண்டு வசந்தா. ஐ டோன்ட் கேர். முதல்ல அண்ணா தான் அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டே வாங்கோ சார்னு ஏனோ கண்டுக்கிறான். அவரும் அவனை கையை பிடிச்சிட்டு சமாதானம் சொல்கிறார். நவ் யூ லுக் பெட்டர். குறைய நினச்சி வருத்தப்பட்டால் என்ன பிரயோஜனம்? மற்றபடி உங்கள் ஹெல்த் நல்லா தானே இருக்குது. மன்னி கூட இப்போ இவர் என்னமோ சொந்தக்காரர் வந்திருக்கிற மாதிரி நினச்சிண்டு வந்து பார்த்துட்டு நிற்கிறா. நான் பத்மாவுக்கு அண்ணாவை மன்னியை வசந்தாவை எல்லாம் அறிமுகம் பண்ணி வச்சுட்டே அம்மாவை தேடுறேன். பூஜையிலேருந்து ஸ்லோகம் ஜபிக்கிற குரல் மாத்திரம் மெதுவாக கேட்குறது. எங்கள் அம்மான்னு பூஜையை காட்டுறேன். பத்மா பூஜையரையை நமஸ்காரம் பண்ணிக்கிறா. வாங்கோன்னு பத்மாவையும் அவரையும் மாடி கலைச்சிட்டு வரேன். இதுதானே என் வீடு. பாபத்மான்னு மேலே வர தயங்கி யோசிக்கிற பத்மாவை கூப்பிட்டு இவர் தான் முன்னால் வர்றார். சுரேஷ் பாபுவை பத்மா தூக்கிட்டு மாடிப்படி ஏறி வர்றது என் முன்னாலே விடுறா. ப்ளீஸ் உட்காருங்கோ. அவள் ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வைத்தி பார்க்குறப்போ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாதாரணமாக வீட்டில் இருக்கிறச்ச ஜிலு ஜிலுன்னு ஜொலிப்பா பத்மா. இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் வேறு ஆக போகிறதோ ஒன்றும் கேட்கணுமா? வைரம்னா வைரம் அப்படி தக தகக்கிறது. பண்ணி கண்ணை வெறிய திறந்துன்னு ஆச்சரியத்தோடு பார்த்தா பத்மாவை. வசந்தாவை இதெல்லாம் ரொம்ப தமாசாக இருக்கும். பத்மா வீட்டை சுற்றி பார்வையாலே அளக்கிறா. உங்கள் வீடு சின்னதாக ரொம்ப அழகாக இருக்குது. முந்தியெல்லாம் மஞ்சு அடிக்கடி சொல்லுவாள் உங்கள் வீடு வசதியாகவும் இருக்குன்னு. இந்த வீட்டை புகழ்றா பத்மா. இந்த பணக்கார உணர்ச்சிகளே ரொம்ப விசித்திரமாக இருக்கும்னும். இவள் வீடு அரண்மனை மாதிரி எவ்வளோ விஸ்தாரமாக எல்லா வசதிகளோடு இருக்கும். அதனாலேயே அதை பிடிக்கலையோ? அப்படின்னா என்னத்துக்கு அவ்வளோ பெருசாக வீட்டை கட்டிடணுமோ? தேவையாகவும் இருக்கே எவ்வளோ சாமான்கள். வேலைக்காரா, சமயக்காரா, அவள் குடும்பம், தோட்டக்காரனுக்கு அவுட் ஹவுஸு, இவ்வளவும் வேண்டியிருக்கே. அதுக்கு மேலே இவளோட வீட்டை இவளாக கட்டிண்டா. மூதாதையார் கட்டின வீடு, அவள் வேறு வீடுகள் நிறைய கட்டின்ருக்கா. அதுக்கப்புறம் இந்த எல்லா கட்டடத்தையும் வாடகைக்கு விட்டுருப்பா. பத்மா இந்த வீட்டை நோட்டம் விடுறதே நான் பல வீடுகளுக்கு எஜமானியாக்கும் அப்படிங்கிற தோரணையோடு தான். மஞ்சு பார்க்கும்போது இந்த மாடி போசன் கூட்ட கட்டலை அப்போ மொட்டை மாடிதான்னு பிரபு ஞாபகப்படுத்திக்கிறார். இவர் அதையெல்லாம் மறக்காமல் இருக்கிறது கூட இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது. வீட்டை பற்றியும் கல்யாண வேலைகளை பற்றியும் தானே தனியாக எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறத பற்றியும் சலசலசலன்னு பேசிகிட்டே இருக்கா பத்மா. கைப்பையிலேருந்து கல்யாண இன்விடேஷனையும் பேனாவையும் எடுத்து இவர்கிட்ட நீட்டி எனக்கு எழுதி கொடுக்க சொல்கிறான். இவர் அதை வாங்கி வச்சுட்டு எழுதுறதுக்கு முன்னால் என்னமோ யோசிக்கிறார். அப்புறம் சிரிச்சுண்டே மிஸ்ஸுங்கிறதுக்கு தமிழில் எப்படி எழுதுறதுன்னு யோசிச்சேன்னு சொல்லிட்டு தமிழில் மிஸ் கங்கான்னு ஆரம்பித்து அண்ட் ஃபேமிலின்னு இங்கிலீஷில் முடிச்சுட்டு எழுந்து நின்று ரொம்ப மரியாதையோடு ரெண்டு கையிலையும் ஏந்தி நீட்டுறார். நானும் வாங்கி கண்ணில் ஒத்துண்டு இந்த கல்யாணத்தை மனசுக்குள்ளே வாழ்த்துறேன். பத்திரிக்கை ரொம்ப படோடபமாக இருக்குது. 3 நாள் கல்யாணம், பந்தக்கால், மாப்பிள்ள அழப்பு, முகூர்த்தம், காப்பு கழுதல், வரவேற்பு கச்சேரின்னு பக்கம் பக்கமாக ஒரு சின்ன பிரசுரம் மாதிரி எழுதியிருக்கு கல்யாண இன்விடேஷன். கங்கா, நீங்கள் எல்லோரும் வந்து 3 நாளும் கல்யாண வீட்டில் தான் இருக்கணும். மஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட். அவள் கல்யாணத்துக்கு நீங்கள் யாரோ மாதிரி ரிசப்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு போனீங்கன்னா அவள் கோச்சுக்குவா. அதிகாரமாக என்னை வற்புறுத்துறா பத்மா. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் ரிசப்ஷனுக்கு போனால் போதும்னு. திடீர்னு பாப்புஜி எங்கேன்னு எழுந்து மொட்டைமாடி பக்கம் ஓடுறார் இவர். நான் இங்கே தான் இருக்கேன் டாடி. இங்கிருந்து பார்த்தா எலக்ட்ரிக் தேன் தெரியுது. கமான் டாடி, கமான், அதோ பாரு. குழந்தை கூப்பிட்ட உடனே இவரும் அங்கேயே போயிடுறார். கீழேருந்து டிஃபன் காஃபியெல்லாம் வர்றது. என்னால் ஒன்றும் சாப்பிட முடியாதம்மா, காஃபி மட்டும் கொஞ்சம் போதும். இவ்வளவு இடத்துக்கு போவேன்னு தெரியுமோண்ணா? கை நிறைய இருக்கிற இன்விடேஷனை காட்டுறா பத்மா. குழந்தைக்கும் இவருக்கும் சின்ன தட்டில் பிஸ்கட்டும் ஆப்பிளும் நானே கொண்டு போய் கொடுக்குறேன். ஆன்ட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னு குழந்தைக்கு மேனர்ஸ் கற்றுத்தரார் இவர். நீங்களும் பாப்புஜியும் இங்கேயே இருங்க, கங்காவோட பேசிக்கின்னு நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன்னு காபி தம்ளரோட பத்மாவும் மொட்டை மாடிக்கு வர்றான். ஆண்டி, அதுவும் இன்னொரு எலக்ட்ரிக் ட்ரெயின். பத்மாவை கூப்பிட்டு காட்டு குதிக்கிறான் குழந்தை. ஓ, இவளையும் அவன் ஆண்டின்னு தான் கூப்பிடுறானோ? என்ன மம்மின்னு கூப்பிடணும்டா கண்ணுன்ட்டு குழந்தைய கொஞ்சரா பத்மா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். அவர்கிட்டையும் எல்லாரெண்டையும் சொல்லிண்டு கல்யாண அவசரத்தில் ஓடி போய் காரில் ஏறிண்டு போ சீக்கிரம் மணியாச்சுன்னு டிரைவரை விரட்டுறான். நான் அவளுக்கு கையசிச்சுட்டு மாடிக்கு வர்றேன்.
இவர் குழந்தையை தூக்கி வச்சுண்டு அதோ தெரியுது பாரு எல்ஐசின்னு தூரத்தில் ஒரு கட்டடத்தை காட்டுறார். பத்மா ரொம்ப மாறி இருக்காங்க இல்லைன்னு கேட்டுண்டு வந்து நிற்கிற என்ன திடீர்னு பார்க்குறார். எஸ் எல்லாருமே ரொம்ப தான் மாறி இருக்கோம். எவ்வளோ மாறினாலும் அவங்கவுங்க குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் மாற முடியும். உங்களை இங்கேயே இருந்துடுங்கோன்னு பத்மா சொன்னாங்களா? இன்னும் சொல்லலை, நிச்சயம் சொல்வாள்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியாது கங்கா, நான் ஒன்றும் இவங்களை வெறுக்கல. ஐ லவ் தம் மோர் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். விலகி இருந்தால் இவளை இன்னும் அதிகம் நேசிக்க முடியறதான். நானே சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். ஒருவேளை பத்மா குழந்தைகள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு உங்களோட நானும் வந்து இருப்பேன்னு சொன்னாக்க அழைச்சிட்டு போவேளா? வை நாட், என்னோட உலகம் ரொம்ப பெருசு. இட் வில் அக்கமடேட் எனி நம்பர் ஆஃப் பீப்புள். உங்கள் பணக்கார உலகம் போல் ஆர் யுவர் மிடில் கிளாஸ் வேர்ல்டு போலன்னு எனக்கெல்லாம் இதெல்லாம் வேலைன்னு கட்டிக்கின்னு கேட்டன்னு பூட்டிக்கின்னு வெளியே போகணும்னு கத்துற உலகம் இல்லை. யூஆர் ஆல் வெல்கம் டு தட் வேர்ல்டு. நான் என்னவோ சாகிறதுக்கு புறப்பட்டு போனேன், என் மேலே ஒருத்தன் வாழ்க்கையில் நம்பிக்கை வைக்கணும்னு தெரிஞ்ச உடனே என் உலகம், என் வாழ்க்கையெல்லாம் பெருசாக ஆயிடுச்சுன்னு கையை விரிச்சுண்டு எழுந்து நின்று ஆக்ட் பண்ணுறதை பார்த்து குழந்தை சிரிக்கிறான். நானும் இவரை பார்த்து ரசித்து சிரிக்கிறேன். பழசெல்லாம் இந்த மாதிரி நானும் இவரும் பேசின்னு இருந்ததெல்லாம் மனசில் ஓடுறது. ஐ டோன்ட் திங்க் அவளொன்னும் அந்த மாதிரியெல்லாம் வரமாட்டா. யூ பீப்புள் கான்ட் சேஞ்ச் பேசிக்லி, யூனோ. என்னால் முடியும், ஐ கேன் கிக் ஹிம் ஆஃப் எவ்ரி திங். இந்த வீடு, உத்தியோகம், கார், நகை, பணம் எல்லாத்தையும் விட்டுழிச்சிட்டு உங்களை மாதிரியே உங்களோட வந்து என்னால் வாழ முடியும். அதுக்கு என்ன சொல்கிறேங்க? அதெல்லாம் முடியும் உன்னால், ஆனால் ஒருத்தனை கண்ணாலம் கட்டிக்கின்னு உன்னால் வாழ முடியல. அதைத்தான் சொல்கிறேன், பேசிக்கலாக உங்களால் எல்லாம் மாறவே முடியாது இல்லையா? I don't think that I am insisting on marriage. It is your business. Now it is too late nu monagindain pola irukke. No ganga, 50-60 ku mela kuda kalyanam panikiravanga irukanga. Modern life la you are not modern in thinking. Paakkaradhukkum padippum udyogam idanalaiyum nee modern yuvathi maadhiri irukke. You look that's all. You woman represent the pronic vedic beauty and qualities with a coating of european mixed culture. நீங்கள்லாம் நவீனமாக தோற்றமளிக்கிறீங்க, ஆனால் எல்லா பெண்களுமே புராணகால வேதகால நிலவுடைமை சமூக பண்புகளுக்கே பிரதிநிதிகளாக இருக்கிறீங்க. கொஞ்சம் ஐரோப்பிய கலவைக்கு கலாச்சாரத்தை மேல் பூச்சுக்களோட அவ்வளவுதான் அப்படிங்கிறார். நீங்கள் விவாதிக்கிற போது நானும் கலந்து கொள்ளலாமான்னு இங்கிலீஷில் கேட்டுட்டு ரெண்டு பிரம்பு நாட்களை இழுத்துட்டு வர்றா வசந்தா. ப்ளீஸ் சிட் டவுன். நீ தானே முந்தி நான் வந்தப்போ புலி காட்டில் வாழும், பசு பால் கொடுக்கும், வண்டி இழுக்கும் குதிரைன்னு சொல்லி கொடுத்த அந்த பொண்ணு தானே நீ? சாந்தாவை நினச்சிட்டு வசந்தாவை கேட்குறார் இவர். ஓ, நன்னா இருக்கு உங்களுக்கு எல்லாமே ஞாபகம். சின்ன சின்ன சம்பவங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கேன்னு நினச்சிட்டுறேன். அவள் சாந்தா, இவளோட அக்கா. இவ தங்க ஆனந்தி தான் அந்த குதிரை வண்டி இழுக்கும் பாடம் படிச்சுட்டு இருந்த வாண்டு. கமான், வாட் ஆர் யூ கோயிங் டு சே? வசந்தாவையும் அவர் வம்பில் மாட்டி விடுறேன். மாடர்ன் லைஃப்பில் நவீன பெண் கல்யாணம்னா யோக்கில் பெண்கள் கல்யாணம் கொடுத்துட்டு தானே ஆகணுமோ? நேரம் அவளோட பாயிண்ட்டுக்கே வந்துட்டா வசந்தா. நாட் நெசசரின்னு அவர் பேச ஆரம்பித்த உடனே மௌனமாக அவர் சொல்கிறத கவனிக்கிறா வசந்தா. கல்யாணம்ங்கிறது ஒரு விஷயத்தை ஒப்புத்துக்கிறாங்களே, அவங்கள பற்றி தான் இப்போ பேச்சு. இந்த விஷயத்தையே மொத்தமாக ஒதுக்கிற பொண்ணு போல இருக்கு நீ. வெல், நம்ம கட்சியம்மா, ஆம்பளை பாட்டுக்கு தனியாக, பொம்னாட்டி பாட்டுக்கு தனியாக, சுயமரியாதையோடு இருக்க முடிஞ்சவங்க எல்லா காலத்துலேயும் இருப்பாங்க. அவங்க தான் இந்த கல்யாண சமாச்சாரம் மாட்டிக்கின்னு பெத்து போடுற செல்வங்களை காப்பாற்றுவான்னு செய்யலாம்னு இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சொல்கிறார். இந்த சோக்கால் சோசியல் அப்ரேஷன் உபயோகப்படுத்தின ஒரு வார்த்தை அர்த்தம் கேட்டுண்டு வசந்தா தான் அவரோட ரொம்ப நாளை பேசின்னு இருக்கா. கங்கா எங்கே போகிறாள் தொடரும்.